இப்போ நாம் யோக நித்ரா பயிற்சி செய்ய போகிறோம். இந்த யோக நித்ரா எப்படின்னா, சவாசனம் படுத்தோம் இல்லைங்களா, அந்த மாதிரி படுத்துட்டு நான் ஒரு அரை மணி நேரம் பேசுவேன். அதை கண்ணை மூடி காது கொடுத்து கேட்கணும். நல்லா கேட்டுக்கங்க. அரை மணி நேரத்தில் எல்லோரும் விழித்திருக்க வேண்டும், கண்ணு மூடி இருக்கணும், ஆனால் முழிச்சிட்ருக்கணும். சொல்ல புரிஞ்சுங்களா? கண்ணு மூடி இருக்கணும், ஆனால் அவேர்னஸாக இருக்கணும். எல்லாரும் உட்கார்ந்து படுத்துக்கலாம். மட்டமல்லாக்கா அப்படியே படுக்காதீங்க. ரெண்டு காலையும் அடித்து ஒருபுறமாக சரிந்து மெதுவாக படுத்துக்கொள்ளுங்கள். நாம் இப்பொழுது யோக நித்ரா என்ற பயிற்சி செய்ய போகிறோம். கால்கள் ஒரு அடி அல்லது இரண்டு அடி அகலமாக வைத்துக் கொள்ளுங்கள். உள்ளங்கை வானத்தை பார்த்து இருக்கட்டும். கைகள் உடலிலிருந்து ஒரு அடி தூரத்தில் இருக்கட்டும். கழுத்து உடல் எல்லாம் நேராக இருக்கட்டும். இனி உடலில் அரை மணி நேரத்திற்கு எந்த ஒரு அசைவும் இருக்கக்கூடாது. உடலில் ஏதாவது அசைவு ஏற்படுத்த வேண்டுமென்றால் இப்பொழுதே செய்து கொள்ளுங்கள். இனி உடலில் அரை மணி நேரத்திற்கு எந்த ஒரு அசைவும் இருக்கக்கூடாது. நாம் யோக நித்ரா என்ற ஒரு பயிற்சியை செய்ய போகிறோம். நீங்கள் படுத்திருக்கும் விரிப்பினை உணருங்கள். கண்கள் மூடிய நிலை. இனி அரை மணி நேரத்திற்கு கண்களை திறக்கக்கூடாது, ஆனால் விழிப்பு நிலையில் இருக்க வேண்டும். அவேர்னஸ், நான் சொல்கிறத மட்டும்தான் கேட்கணும். உடல் முழுவதையும் தளர்வாக்குங்கள். உச்சி முதல் உள்ளங்கால் வரை உடலில் உள்ள அனைத்து உறுப்புகளையும் தளர்வாக்குங்கள். நீங்கள் படுத்திருக்கும் விரிப்பினை உணருங்கள். இப்போ நான் நமது உடம்பில் ஒவ்வொரு உறுப்பா பேர் சொல்லுவேன். அந்த உறுப்பை அசைக்கக்கூடாது. அந்த உறுப்பை நினச்சி பார்க்கணும். மனதை அந்த உறுப்புக்கு கொண்டு போய் அந்த இடம் ஓய்வு எடுக்குதுன்னு கற்பனை பண்ணி நினச்சி பார்க்கணும். வலது கால் கட்டை விரலை நினைத்து பார்த்து தளர்வாக்குங்கள்.
இரண்டாவது விரல், மூன்றாவது விரல், நான்காவது விரல், சுண்டு விரல். இப்பொழுது நமது உடலில் வலது கால் நான்கு விரல்களும் ஓய்வெடுத்து கொண்டிருக்கின்றன. வலது உள்ளங்காலை நினைத்து பார்த்து தளர்வாக்குங்கள். வலது கணுக்கால், ரைட் ஆங்கிள் ஜாயிண்ட், நினைத்து பார்த்து தளர்வாக்குங்கள். வலது கால் கெண்டைக்கால், ரைட் காஃப் மசில், ஓய்வெடுக்க அனுமதியுங்கள். வலது கால் மூட்டுப்பகுதியை நினச்சி பாருங்க. நான் எந்த உறுப்பு சொல்கிறேனோ அந்த இடத்துக்கு முதல்ல மனதை கொண்டு போக வேண்டும். ரைட் நீ. வலது பக்க தொடைப்பகுதி, ரைட் தை மசில், வலது பக்க காலும் உடலும் சேரும் இடம், ஹிப் ஜாயின், ரைட் ஹிப் ஜாயின். இப்போ நம்ம உடம்பில் வலது கால் முழுவதும் தளர்வாக ஓய்வெடுக்கிறது. வலது பக்க கை கட்டை விரலை நினைங்க. ஆள்காட்டி விரல், இண்டெக்ஸ், ரைட் இண்டெக்ஸ். நீளமான விரல், ரைட் லாங் ஃபிங்கர். வலது பக்க மோதிர விரல், ரைட் ரிங் ஃபிங்கர். வலது பக்க சுண்டு விரல், ரைட் லிட்டில் ஃபிங்கர். நான் எந்த உறுப்பு பேர் சொல்கிறேனோ அந்த இடத்துக்கு மனதை கொண்டு போனா போதும். நாம் யோக நித்ரா பயிற்சி செய்து கொண்டிருக்கிறோம். நாம் விழிப்பு நிலையில் இருக்கிறோம், ஆனால் கண்கள் மூடியிருக்கிறது என்பதை ஞாபகம் படுத்தி கொள்ளுங்கள். வலது பக்க உள்ளங்கையை தளர்வாக்குங்கள், ரைட் பாம். வலது கை மணிக்கட்டு, ரைட் விரிஸ்ட். வலது பக்க முன்னங்கை, ரைட் ஃபோர் ஆர்ம். வலது கை மூட்டு, ரைட் எல்போ ஜாயிண்ட். வலது பக்க புஜத்தை நினைத்து பாருங்கள், ரைட் ஆர்ம். ஓய்வு எடுக்க அனுமதியுங்கள். வலது கையும் உடலும் சேரும் இடம், ஷோல்டர் ஜாயின். வலது பக்க கக்கம், ரைட் ஆம்பிட். இப்போ வலது கை முழுவதும் தளர்வாக ஓய்வெடுக்க து. ஏற்கனவே வலது கால் முழுவதும் ஓய்வெடுத்து கொண்டிருக்கிறது. இப்போ நம்ம வலது கையும் ஓய்வெடுக்குது. வலது பக்க இடுப்பு பகுதிக்கு கவனத்தை கொண்டு போங்க, ரைட் ஹிப் ஜாயிண்ட்.
வலது பக்க வயிற்று பகுதியை கவனிங்க. ரைட் அப்டமன், ரைட் ஸ்டமக். இப்போது நம்ம உடம்பில் வலது பக்க வயிற்று பகுதி தளர்வாக ஓய்வெடுக்கிறது. வலது பக்க நெஞ்சு பகுதியை கவனிங்க, ரைட் லங். நமது உடலில் வலது பக்கத்தின் நுரையீரல் பகுதி, நெஞ்சு பகுதி தளர்வாக ஓய்வெடுப்பதை உணருங்கள். வலது பக்க மார்பு, ரைட் பிரஸ்ட். வலது பக்க தோள்பட்டை, ரைட் ஷோல்டர். வலது பக்க முதுகு பகுதி. இப்போ நம்ம உடம்பில் கழுத்துக்கு கீழே வலது பக்கம் முழுவதும் தளர்வாக ஓய்வெடுக்கிறது. இடது பக்கம் ஓய்வு எடுக்காமல் இருக்கிறது. இந்த வித்தியாசத்தினை உணருங்கள். நமது உடலில் கழுத்துக்கு கீழே வலது பக்கம் முழுவதும் ஓய்வெடுத்து கொண்டிருக்கிறது, இடது பக்கம் ஓய்வு எடுக்காமல் இருக்கிறது. ஓய்வு எடுக்கும் வலது பக்கத்திற்கும் ஓய்வு எடுக்காத இடது பக்கத்திற்கு உள்ள வித்தியாசத்தினை உணருங்கள். வலது பக்கம் ஓய்வெடுக்குது, இடது பக்கம் ஓய்வெடுக்கல, இந்த வித்தியாசத்தினை உணருங்கள். இடது கால் கட்டை விரலை நினைச்சு பாருங்க. இரண்டாவது விரல், மூன்றாவது விரல் இடது பக்கம், நான்காவது விரல் இடது கால் சுண்டு விரல், இடது பக்க உள்ளங்கால், லெஃப்ட் சோல் பார்ட் ஆஃப் த ஃபீட், இடது பக்க கணுக்கால், லெஃப்ட் ஆங்கிள் ஜாயிண்ட், இடது பக்க கெண்டை கால், லெஃப்ட் காஃப் மசில். நான் எந்த இடம் சொல்கிறேனோ மனதை அந்த இடத்துக்கு கொண்டு போங்க. இடது பக்க கால் மூட்டு, லெஃப்ட் நீ, நீ கேப், நீ ஜாயிண்ட். இடது பக்க தொடைப்பகுதிக்கு மனதை கொண்டு போங்க. லெஃப்ட் தை, தை மசில். இடது பக்க காலும் உடலும் சேரும் இடம், லெஃப்ட் ஹிப் போர்ஷன். இப்போ நமது இடது கால் தளர்வாக ஓய்வெடுப்பதை உணருங்கள். இடது பக்க கை கட்டை விரல், லெஃப்ட் தம். ஆள்காட்டி விரல், லெஃப்ட் இண்டெக்ஸ். நீளமான விரல், லெஃப்ட் லாங் ஃபிங்கர். இடது பக்க மோதிர விரல், லெஃப்ட் ரிங் ஃபிங்கர். இடது பக்க சுண்டு விரல், லெஃப்ட் லிட்டில் ஃபிங்கர். இடது பக்க உள்ளங்கை, லெஃப்ட் பாம். இடது பக்க மணிக்கட்டு, லெஃப்ட் விரிஸ்ட். இடது பக்க முன்னங்கை, லெஃப்ட் ஃபோர்ஆர்ம். இடது பக்க கை மூட்டு, லெஃப்ட் எல்போ ஜாயிண்ட். இடது பக்க புஜத்துக்கு மனதை கொண்டு போங்க, லெஃப்ட் ஆர்ம். இடது பக்கம் கையும் உடலும் சேரும் இடம், லெஃப்ட் ஷோல்டர் ஜாயிண்ட். இடது பக்க கக்கம், லெஃப்ட் ஆர்ம் பிட். இப்போ
நம்ம உடம்பில் இடது கை முழுவதும் தளர்வாக ஓய்வெடுப்பதை உணருங்கள். இடது பக்க இடுப்பு பகுதி லெஃப்ட் ஹிப் ஜாயிண்ட், இடது பக்க வயிற்றுப்பகுதி லெஃப்ட் அப்டமன். இப்போ இடது பக்கம் வயிற்று பகுதியை கவனியுங்கள். இடது பக்க நெஞ்சு பகுதி லெஃப்ட் லங், இடது பக்க நுரையீரல் தளர்வாக்குங்கள். இடது பக்க மார்பு பகுதி லெஃப்ட் பிரஸ்ட். இருதயத்தை கவனியுங்கள் ஹார்ட். இடது பக்க ஷோல்டர் ஜாயிண்ட், இடது பக்க தோள்பட்டை. இடது பக்க முதுகு பகுதி முழுவதையும் தளர்வாக்குங்கள். முதுகு எலும்பு முழுவதையும் தளர்வாக்குங்கள். ரிலாக்ஸ் யுவர் என்டையர் பேக் போன், முதுகு எலும்பு முதுகு பகுதி முழுவதையும் தளர்வாக்கி தரையில் வையுங்கள். இப்போ நம்ம உடம்பில் கழுத்துக்கு கீழே முழுவதும் தளர்வாக ஓய்வெடுக்கிறது. கழுத்துக்கு மேலே தலைப்பகுதி ஓய்வு எடுக்கவில்லை. கழுத்துக்கு கீழே மொத்த உடலும் தளர்வாக ஓய்வெடுப்பதை உணருங்கள். கழுத்துக்கு மேலே ஓய்வு எடுக்காத தலைப்பகுதியை உணருங்கள். ஓய்வு எடுக்கும் உடல் பகுதிக்கும் ஓய்வு எடுக்காத தலைப்பகுதிக்கும் உள்ள வித்தியாசத்தினை உணருங்கள். தொண்டை பகுதியை தளர்வாக்குங்கள் த்ரோட். தாடை பகுதியை தளர்வாக்குங்கள் ஜா. இரு உதடுகளையும் தளர்வாக்குங்கள் ரிலாக்ஸ் யுவர் லிப்ஸ். இரு கன்னங்களையும் தளர்வாக்குங்கள் ரிலாக்ஸ் யுவர் சீக்ஸ். ஒரு சிறிய புன்சிரிப்பு சிரிங்க, வாயை திறக்காமல் உதடை மட்டும் அப்படியே ஒரு புன்சிரிப்பு. புன்சிரிப்பு சிரிச்சிங்கன்னா கன்னங்கள் இரண்டும் ஓய்வெடுக்கும். காதுகள் இரண்டையும் தளர்வாக்குங்கள் ரிலாக்ஸ் யுவர் இயர்ஸ். மூக்கு பகுதியை கவனியுங்கள் ரிலாக்ஸ் யுவர் நோஸ். நுனி மூக்கு பகுதியை கவனியுங்கள் டிப் ஆஃப் த நோஸ். மனதை மூக்கின் நுனிக்கு கொண்டு வாங்க. கண்கள் இரண்டையும் தளர்வாக்குங்கள். கண்கள் இரண்டும் தளர்வாக ஓய்வெடுப்பதை உணருங்கள் ரிலாக்ஸ் யுவர் ஐஸ். இமைகளை தளர்வாக்குங்கள். புருவங்கள் இரண்டையும் தளர்வாக்குங்கள். இரு புருவத்திற்கும் இடைப்பட்ட பகுதியை கவனியுங்கள். பொட்டு வைக்கிற இடத்துல மனசை கொண்டு போய் வைங்க. சுருக்கமே இல்லாத நெற்றியை உணருங்கள் ரிலாக்ஸ் யுவர் ஃபோர்ஹெட். நெற்றி பகுதியை தளர்வாக்குங்கள். முன் தலைப்பகுதி உச்சந்தலை, பின் தலைப்பகுதி கழுத்து பகுதி. இப்போ நம்ம உடம்பில் உச்சி முதல் உள்ளங்கால் வரை உடலில் உள்ள அனைத்து உறுப்புகளும் தளர்வாக ஓய்வெடுக்கின்றன. கவனத்தை வயிற்று பகுதிக்கு கொண்டு வாங்க. வயிறு மெதுவாக விரிஞ்சு சுருங்கிறத கவனிங்க.
மூச்சு காற்று உள்ளே போகும்போது வயிறு விரிவடையுது, மூச்சு காற்று வெளியே போகும்போது வயிறு சுருங்குது. கவனிங்க, வயிறு மெதுவாக விரிந்து சுருங்குவதை கவனியுங்கள். இப்போ ஒவ்வொரு முறை வயிறு விரியும் பொழுது ஒரு எண்ணிக்கையாக 60 முதல் 50 வரை தலைகீழாக எண்ணிக்கொண்டு வர வேண்டும். முதல் முறை வயிறு விரியும் பொழுது 60 மனசுக்குள்ளே எண்ணிக்கங்க. இரண்டாவது முறை வயிறு விரியும் பொழுது 59 எண்ணிக்கங்க. இப்படி 60 முதல் 50 வரை 10 எண்ணிக்கை தலைகீழாக எண்ணிக்கொண்டு வாருங்கள். ஆரம்பிக்கலாம். ஒவ்வொரு முறை வயிறு விரியும் பொழுது 60 முதல் 50 வரை தலைகீழாக எண்ணிக்கொண்டு வாருங்கள். இப்போ நெஞ்சு பகுதிக்கு கவனத்தை கொண்டு வாங்க. மூச்சு காற்று உள்ளே போகும்போது நெஞ்சு விரிவடையுது, லங்ஸ் எக்ஸ்பேண்ட் ஆகுது. மூச்சு காற்று வெளியே போகும்போது நெஞ்சு சுருங்குது. இதை கவனியுங்கள், நெஞ்சு பகுதி மெதுவாக விரிந்து சுருங்குவதை கவனியுங்கள். இப்போ ஒவ்வொரு முறையும் நெஞ்சு விரியும் பொழுது 20 முதல் 10 வரை தலைகீழாக எண்ணிக்கொண்டு வாருங்கள். 20 to 10 ரிவர்ஸ் கவுண்டவுன். ஆரம்பிக்கலாம். ஒவ்வொரு முறை நெஞ்சு விரியும் பொழுது 20, அடுத்த முறை நெஞ்சு விரியும் பொழுது 19 தலைகீழாக எண்ணிக்கொண்டு வாருங்கள். அடுத்தது கவனத்தை இருதயத்துக்கு கொண்டு வாங்க. ஹார்ட், இருதயம் மெதுவாக துடிப்பதை கவனியுங்கள். இருதயம் லப் டப் என துடிப்பதை கவனியுங்கள். நமது இருதயம் துடித்து கொண்டிருப்பதை உணருங்கள். முழு மனதையும் இருதயம் இருக்கும் இடத்துக்கு கொண்டு போங்க. ஹார்ட். மூக்கின் நுனிப்பகுதிக்கு மனசை கொண்டு வாங்க. டிப் ஆஃப் த நோஸ். இப்போ கண்களுக்கு மனசை கொண்டு வாங்க. நமது கண்கள் மூடியிருக்கிறது, ஆனால் மூடிய கண்களில் ஒரு நிறம் தெரிகிறது. அதை வேடிக்கை பாருங்க. ஒவ்வொருத்தருக்கும் வேற நிறம் தெரியும். கண்ணு மூடியிருக்கீங்க, அந்த இமைகளில் ஒரு நிறம் தெரியும். சில பேர்த்துக்கு சிவப்பாக இருக்கலாம், ப்ளூவாக இருக்கலாம், பச்சையாக இருக்கலாம். உங்களுக்கு என்ன நிறம் தெரியுதோ டிவி மாதிரி வேடிக்கை பாருங்கள். மூடிய கண்களில் தெரியும் நிறத்தினை வேடிக்கை பாருங்கள்.
வாட்ச் த கலர் அப்பியர்ஸ் இன் த க்ளோஸ்ட் ஐஸ். மூடிய கண்களில் தெரியும் நிறத்தினை வேடிக்கை பாருங்கள். இரு புருவத்திற்கும் இடைப்பட்ட பகுதியை கவனிங்க. பொட்டு வைக்கிற இடத்துக்கு மனசை கொண்டு வாங்க. இப்போ மனக்கண்ணால் பார்க்கும் பயிற்சி, இமேஜினேஷன். நான் ஒவ்வொரு காட்சியாக சொல்லுவேன், நீங்கள் மனக்கண்ணால் கற்பனை பண்ணி பார்க்கணும், கண்ணு திறந்து பார்க்கக்கூடாது. இருண்ட அறையில் பிரகாசமாக எரியும் ஒரே ஒரு மெழுகுவர்த்தி கற்பனை பண்ணுங்க. சிங் லைட்டனிங் சிங்கிள் கேண்டில் இன் த டார்க் ரூம். பசுமையான புல்வெளி கற்பனை பண்ணுங்க. கிரீன் கிராஸ். வெண்மையான மேகக்கூட்டங்கள் white clouds. பால் போன்ற பௌர்ணமி நிலா full moon. நீல ஆகாயம் blue sky. ஓடும் நதி the river. நீர்வீழ்ச்சி வாட்டர்ஃபால்ஸ். தோகை விரித்து ஆடும் அழகிய மயில் டான்சிங் பீகாக். இருண்ட வானத்தில் மினுக்கும் நட்சத்திரங்கள் ஷைனிங் ஸ்டார்ஸ் இன் த டார்க் நைட். சிரிக்கும் ஒரு குழந்தையின் முகம் laughing child. உங்கள் இஷ்ட தெய்வம், கருணை மிகுந்த அன்பு மிகுந்த நீங்கள் கும்பிடும் சாமி. இப்போ மூச்சுக்காத்து உள்ள போறதையும் வெளிவரதையும் வேடிக்கை பாருங்க. மூச்சுக்காற்று மெதுவாக உடம்புக்குள்ளே போய் வெளியே வருது. நீங்களாக இழுக்கக்கூடாது, விடக்கூடாது, தம் கட்டக்கூடாது. அது தானாக உள்ளே போயிட்டு வெளியே வரதை வேடிக்கை பாருங்கள். மூச்சுக்காற்று மெதுவாக உடலுக்குள் சென்று வருவதை வேடிக்கை பாருங்கள். இப்போது மூச்சுக்காற்று வெளியே விடும் பொழுது நமது உடலில் உள்ள நோய்கள், மனதில் உள்ள டென்ஷன், கோபம், பயம், கவலை, இதையெல்லாம் தூக்கி வெளியே வீசுறதா கற்பனை பண்ணுங்க. மூச்சுக்காற்று மெதுவாக வெளியே போகும்பொழுது நமக்கு தேவையில்லாத விஷயங்களை தூக்கி வெளியே வீசுங்க. ஒரு கற்பனை பண்ணுங்க, நோய்கள், கட்டிகள், கவலை, கோபம், டென்ஷன் எல்லாம் நம்ம உடம்புலேருந்து மனசுலேருந்து வெளியே போகிற மாதிரி கற்பனை பண்ணி மூச்சுக்காற்று வெளியே போகும்போது தூக்கி வீசுங்க. ஒரு நிமிஷம் டைம். ஒரு நிமிஷத்தில் உங்களுக்கு எதெல்லாம் வேண்டாமோ அதையெல்லாம் மூச்சுக்காற்று வெளியே போகும்போது தூக்கி வீசுங்க. இப்போ மூச்சுக்காற்று இழுக்கும் பொழுது, மூச்சுக்காற்று உடம்புக்குள்ளே போகும்போது நல்ல விஷயங்களை இழுத்துக்குங்க. அன்பு, பாசம், தைரியம், தன்னம்பிக்கை,
ஆரோக்கியம், விடாமுயற்சி, திறமை, உங்களுக்கு என்னென்னலாம் வேணுமோ இந்த பிரபஞ்சத்திலிருந்து மூச்சு காத்து வழியாக உடம்புக்குள்ளே ஃபுல்லாக எல்லா செல்லுக்குள்ளேயும் பரவுற மாதிரி ஒரு கற்பனை பண்ணி உங்களுக்கு என்ன வேணுமோ மூச்சு காத்து வழியாக இழுக்க ஆரம்பிங்க. ஒரு நிமிஷம் டைம், நமக்கு என்னென்னலாம் வேணுமோ மூச்சு காத்து வழியாக உள்ளே இழுங்க. உடல் முழுவதையும் நினைத்து பாருங்கள். நமது உடல் முழுவதும் தளர்வாக இருப்பதை உணருங்கள். நாம் இப்பொழுது ஆள் மனதுடன் நெருக்கமாக இருக்கிறோம். இப்போ நீங்கள் எது நினைச்சாலும் உங்கள் வாழ்க்கையில் அது கண்டிப்பாக நடக்கும். இப்போது நீங்கள் எதை கற்பனை பண்ணி பார்க்குறீங்களோ அது உங்கள் ஆள் மனதில் ஆழமாக பதிஞ்சிரும். அது கண்டிப்பாக நடந்தே தீரும். அதனால் உங்கள் வாழ்க்கை லட்சியத்தை, மிகப்பெரிய லட்சியத்தை 3 முறை திடம் மனதுடனும் நம்பிக்கையுடனும் நடக்கிற மாதிரி கற்பனை பண்ணி பாருங்கள். இப்போது எது நினச்சாலும் அது கண்டிப்பாக நடந்துடும். அதனால் நல்ல விஷயத்தை மட்டுமே கற்பனை செய்யுங்கள். இப்போது நீங்கள் எதை கற்பனை பண்ணி பார்க்குறீங்களோ உங்கள் வாழ்க்கை லட்சியம் நடக்கிற மாதிரி அது கண்டிப்பாக நடந்துடும். அதனால் 3 முறை திட மனதுடனும் நம்பிக்கையுடனும் உங்கள் வாழ்க்கை லட்சியத்தை கற்பனை பண்ணி பாருங்கள். இப்போ நான் சொல்கிறத வாய்விட்டு சொல்லிடாதீங்க, மனசுக்குள்ளேயே 1 முறை சொல்லுங்கள். நான் ஆரோக்கியமாக இருக்கிறேன். நான் நிம்மதியாக வாழ்கிறேன். நான் மன மகிழ்ச்சியோடு இருக்கிறேன். நான் ஆனந்தமாக வாழ்கிறேன். நான் புத்திசாலி. நான் பலசாலி. என் குடும்பத்தில் உள்ள அனைவரும் நிம்மதியாக வாழ்கிறார்கள். நான் இந்த உலகத்தில் உள்ள அனைத்து மக்களிடமும் அன்பாக இருக்கிறேன். உலக மக்கள் அனைவரும் என் மீது அன்பாகவே இருக்கிறார்கள். எனக்கு தேவையான பொருளாதாரம் தாராளமாக, அபரிமிதமாக கிடைக்கிறது. நான் என் தொழிலை சிறப்பாக செய்கிறேன். நான் நிம்மதியாக வாழ்கிறேன். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். எல்லா புகழும் இறைவனுக்கே. உடல் முழுவதையும் கவனியுங்கள். உச்சி முதல் உள்ளங்கால் வரை உடலில் உள்ள அனைத்து உறுப்புகளையும் கவனியுங்கள். நீங்கள் படுத்திருக்கும் இந்த விரிப்பினை உணருங்கள். இந்த அறையினை உணருங்கள். வெளியில் இருந்து வரும் சப்தங்களை கேளுங்கள். மெதுவாக கைகளை கால்களை லேசாக அசைத்து கொள்ளுங்கள். கண்கள் மூடிய நிலையில் இருக்கணும். எந்திரிச்சு உட்கார்ந்ததுக்கப்புறம் தான் கண் திறக்கணும். கழுத்தை, இடுப்பை, முதுகை லேசாக அசைச்சிக்கங்க. இரு கால்களையும் மடித்து ஏதாவது ஒருபுறமாக திரும்பி கைகளை ஊன்றி மெதுவாக எழுந்து அமர்ந்து கொள்ளுங்கள். கண்கள் மூடிய நிலையில் இருக்கணும்.
எந்திரிச்சு உட்கார்ந்துட்டு மெதுவாக ரெண்டு கையும் உரசி கண்ணுக்கு மேலே மசாஜ் பண்ணி முகத்தை தடவி கொடுத்து முதல் முதல்ல உள்ளங்கையை பார்க்கணும், அதுக்கப்புறம்தான் மற்றவங்களை பார்க்கணும். இதுதான் யோக நித்ரா. வாழ்க வையகம்.